பயணத் தடை நீடிப்பு தொடர்பிலான முடிவுகள் நாளைய தினம் வெளியாகும். பயணத் தடை நீக்குவது தொடர்பில் ராயாங்கா அமைச்சர் வெளியிட்ட தகவல். காபோதா சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகள் திட்டமிட்டவாறு நடத்தப்படும் என அரசாங்கம் அறிவிப்பு. தீவிரமான சூழ்நிலை நீங்கினால் பயண கட்டுப்பாடு தொடர்பில் 14ஆம் திகதி முடிவு. இலங்கையில் காற்றில் பரவுகின்றது கொரோனா, மக்களுக்கு எச்சரிக்கை. 2 நாட்களுக்கு வங்கிகள் திறப்பு. நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண தடை காரணமாக கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் எதுவும் நடக்காத நிலையில் ஜீன் மாதம் முழுவதும் பூர்ணமான ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பில் சுகாதார தரப்பினர் கோரிக்கையொன்றை முன்வைத்திருந்தனர். குறித்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதி கோட்டாபாய தலைமையில் விசேட குழு ஒன்று கூடி நாளைய தினம் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று நேற்று முன்தினம் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருந்தார். பயணத்தடை நீடிப்பு தொடர்பிலான முடிவுகள் நாளைய தினம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் 14ஆம் திகதி வரை பதிவாகும் கோவிட் தரவுகளுக்கு அமைய பயணத்தடையை தொடர்ந்தும் நீடிப்பது தொடர்பில் அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்படும் என ராயாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். கம்பகா மாவட்ட வைத்தியசாலைக்கு நேற்று சென்றிருந்த போது ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வெளியிட்டார். கடந்த வாரத்துடன் ஒப்பிடும் போது தற்போது கோவிட் தொற்றாளர்களின் சிறிய அதிகரிப்பும் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கையில் 28% அதிகரிப்பும் காணப்படுகின்றது. நாட்டை முடக்கினாலும் அதற்கு முன்னர் வைரஸ் நுழைந்திருந்தால் 14 நாட்கள் முழுவதும் அது பரவக்கூடும். அவ்வாறான நோயாளர்கள் தான் தற்போது அடையாளம் காணப்படுகின்றனர். நாட்டை மூடி இன்னமும் 2 வாரங்கள்தான், இன்னும் 1 வாரம் பார்ப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பரீட்சைகள் திட்டமிட்டவாறு நடத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்று நிலைமைகள் காணப்பட்டாலும் அனைத்து பரீட்சைகளும் திட்டமிட்டவாறு நடத்தப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கல்வி மறுசீரமைப்பு ராயாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தே இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை, கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை மற்றும் கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை என்பன இந்த ஆண்டில் நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் பெருந்தொற்று நிலைமைகள் நீடித்தாலும் பரீட்சைகள் நடத்துவது கைவிடப்படாது என அவர் தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள கோவிட் பரவல் தொடர்பான தரவுகளை ஆராய்ந்து நிபுணர்களுடன் மேற்கொள்ளப்படும் கலந்துரையாடலில் தீவிரமான சூழ்நிலை இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரமே 14ஆம் திகதி அதிகாலை பயண கட்டுப்பாடு நீக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்றைய தினம் சிங்கள பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள செய்திகளில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த செய்திகளில் எதிர்வரும் 14ஆம் திகதியுடன் பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு 23 நாட்கள் ஆகின்றதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா கூறியுள்ளார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிபுணர்களின் ஆலோசனைப்படி பயண கட்டுப்பாடுகளை விதிப்பது மிகவும் பொருத்தமானது என்று தீர்மானிக்கப்பட்டதால் இந்த நடைமுறை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தற்போதுள்ள தரவுகளை ஆராய்ந்து நிபுணர்களுடனான கலந்துரையாடல்களை மேற்கொண்ட பின் எந்தவொரு தீவிரமான சூழ்நிலையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினால் மட்டுமே பயணத்திற்கான தற்போதைய கட்டுப்பாடுகள் 14ஆம் திகதி நீக்கப்படும் என சவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்று காற்றில் பரவி வருவதாக மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காற்றினால் பரவுகின்ற கொரோனா தொற்றின் திரிபடைந்த தொற்று பரவுகின்றமை குறித்து உலக சுகாதார ஸ்தாபனம் உறுதி செய்திருப்பதாகவும் அது தற்போது இலங்கையில் ஊடுருவியிருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை கொழும்பு ஸ்ரீ ஜெயவத்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நீலிகா மாளவிகே தெரிவித்துள்ளார். எனவே தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக எந்த நேரமும் முகக்கவசத்தை அணிந்திருப்பது கட்டாயம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஓய்வூதியம் வழங்குவதற்காக அரசு மற்றும் தனியார் வங்கிகள் இன்றும் நாளையும் திறந்திருக்கும் என பொருளாதார புத்துணர்ச்சிக்கான ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் இன்றும் நாளை மற்றும் நாளை மறுதினம் தபால் நிலையங்கள் திறந்திருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வங்கிகள் மற்றும் தபால் அலுவலகங்களுக்கு செல்வதற்கு இராணுவத்தினரால் இலவச பேருந்து சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஓய்வூதியத்தை பெற வரும் மக்கள் தங்கள் ஓய்வூதிய அடையாள அட்டைகளை அனுமதி அட்டைகளாக பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நமது செய்திகளை பார்ப்பதற்கு தமிழ் ஸ்போர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்திடுங்கள்.